அயன் கண்டென்ட் உள்ள முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்ய போகிறோன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்கீரை, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், பட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, நெய் இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இஞ்சி வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன், பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன், அடுத்து மிளகு, சீரகம் போட்டுக்கிறேன். நான் இப்போ நான் ரெண்டு பேருக்கு செய்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவு, நம்ம உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரையை. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா போதும். முருங்கைக்கீரை கூட ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற தோசை மாவுலேயே நம்ம இதை கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, இதை நம்ம நார்மலாக தோசை மாவு வச்சுருப்போம் அந்த மாவில் வந்து கலந்துக்குங்க. கலந்து கலர்ஃபுல்லாக தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவரும், உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிறேன். இது க்ரீனாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பொதுவாக குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஐட்டமுமே ரொம்ப பிடிக்கும். இந்த முருங்கைக்கீரை வந்து பொதுவாக எந்த குழந்தைங்களுமே சாப்பிடாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடும். இப்போ நம்ம வந்து கல் பற்ற வச்சிட்டோம், கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் அதில் தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன். தோசை ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வெண்ணெயை வந்து மேலே போட்டு விட்டிங்கன்னா இந்த முருங்கைக்கீரையோடைய ஸ்மெல்லே தெரியாமல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கீரையும் நமக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த கீரையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும் இது உங்களுக்கு. க்ரீனாக கலர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது கொஞ்சம் வேக லேட் ஆகும் உங்களுக்கு, கீரை ஆட் பண்ணியிருக்கனால. நம்ம கீரை எதுவுமே வேக வைக்கலை, அதனால் உங்களுக்கு தோசையில் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் இந்த தோசையை வந்து நீங்கள் சுட்டுக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு, மேலே பட்டர் போட்டேன். ஸோ அந்த முருங்கைக்கீரையோடைய ஸ்மெல்லே தெரியாமல் உங்களுக்கு ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நல்ல அயன் கண்டென்ட்டும் கிடச்சிருச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தோசை, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.